சக்திவேல் அரியலூர்லேருந்து வரேன். இப்போ உள்ள ட்ரெண்டிங் என்னன்னா மொபைல் ஷாப் தான், மொபைல் ஃபீல்டு. நிறைய பேர் வீட்டுக்கு ஒரு அஞ்சு பேர் கிட்டத்தட்ட மொபைல், அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேர் மொபைல் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நீடு இருக்கும், ஏதோ ஒரு சர்வீஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலிக்கும் தேவைப்படுது. அதனால நான் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அப்டேட் ஆகும். ஏன்னா இப்போ நிறையா யூடியூப்பு கூகுளில் நிறைய தேடி பார்த்தேன், நிறைய இன்ஸ்டியூட் வந்துச்சு, நிறைய இன்ஸ்டியூட் காட்டுச்சு இங்கே கோயம்புத்தூரில் கூட. நம்ம ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க ரிவ்யூ இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த இப்போ நம்ம நம்ம பக்கத்து ஊரில் உள்ள பசங்க, நம்ம ஏரியாவில் உள்ள பசங்க அங்கே படிச்சிருக்காங்க, அவங்கள நம்ம கால் பண்ணி ரிவ்யூ கேட்கும்போது அவங்க சொல்கிறத வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இன்ஸ்டியூட்டும் போகிறதுன்னு மைண்ட் மைண்ட் செட் வரல. அதுக்கப்புறம் நான் கூகுள் ரிவ்யூவை பார்த்து எல்லா இன்ஸ்டியூட்டும் ஒன்று ஒன்று செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்த ரிவ்யூ கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. அந்த ரிவ்யூஸ் எல்லாமே ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் கிட்டத்தட்ட இருந்ததுனால நான் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணி சரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணி பேசி அட்மிஷன் போட்டேன். வந்த ஃபர்ஸ்ட் நாளும் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு நாள் இன்றைக்கி நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் எடுத்த கிளாஸில் திருப்தி இருந்ததுன்னா நீங்கள் மறுநாள் கண்டினியூ பண்ணிக்கிங்க, அப்படி இல்லைன்னா நான் ஃபுல் அமௌண்ட் ஃபீஸும் கூட நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், நீங்கள் மறுநாள் கூட கிளம்பி போயிடலான்னு சொன்னீங்க. ஒரு நாள் உங்களோட கிளாஸ் நீங்கள் எடுத்ததில் உங்களோட அப்ரோச் எங்களுக்கு ஓகே, ஓகே நம்ம இங்கே வந்தால் கற்றுக்கலாங்கிற ஒரே இருந்தது, நான் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். நான் பேசிக்காக கொஞ்சம் சின்ன சின்ன சர்வீசஸ் தெரியும் மொபைலை பொறுத்தவரைக்கும், ஆல்ரெடி ஒரு மொபைல் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக. சின்ன சின்ன வேலைகள் பண்ணுவேன், ஐசி லெவலில் போர்டு லெவலில் போகும்போது ஒரு டெட் மொபைல் ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை, சரி அதை அப்டேட் பண்ணிக்கலாங்கிற ஒரு இதுக்கு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ஏஎம்எம்சி ப்ராப்ளமாக இருக்கட்டும், சிபியு ரீபாலிங்காக இருக்கட்டும், டெட் மொபைலில் இப்போ ஒரு ஆட்டோ கம்ப்ளைண்ட்டு, இப்போ சாஃப்ட்வேர் லெவலில் கம்ப்ளைண்ட் ஆனாலும் என்னால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கிளியர் ஆகிட்டேன், கண்டிப்பாக என்னால் இது பண்ண முடியும். அதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்த மொபைலே ஒரு மொபைல் டெட் மொபைல் தான், ஆட்டோ ரிஸ்டர் கம்ப்ளைண்ட்டு வந்து இப்போ சாஃப்ட்வேர் லெவலில் அடிச்சு ரெடி ஆயிடுச்சு, மொபைல் ரெடி ஆயிடுச்சு. ஓகேண்ணா, ஓகே இங்கேயே பார்த்துட்டேன் நான். சரி ஓகேண்ணா, இப்போது இதெல்லாம் வந்து ஒரு நாலு வார்த்தை சொன்னாலுமே எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் இதெல்லாம் நான் ஏதாவது சொல்லி கொடுத்து ஏதாவது பேசுறீங்களா, இல்ல நாலு பேருக்கு யூஸ் ஆகணும்னு மனசார பேசுறீங்க? சொல்லி கொடுத்து நம்ம சொல்ற அளவுக்கு நான் சின்ன பையன் கிடையாதுங்களா? கண்டிப்பா நான் வந்திருக்கேன்னா நான் என்னோட அமௌண்ட், நான் சம்பாரிச்ச அமௌண்ட் நான் இங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 25,000 செலவு பண்ணி தான் நான் வரேன். ஓகேங்களா, நான் காசையும் கொடுத்துட்டு தொழிலையும் கத்துக்காம உங்களுக்கு பாசிட்டிவா நான் பேசிட்டு போகணும் எனக்கு அவசியம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா இது நான் நாலு பேர்த்த ஏமாத்துற மாதிரி தான், அதனால அந்த வேலை எனக்கு இல்லை. நீங்க கட்டின அமௌண்ட்டுக்கு இது ஒர்த். சரி, நீங்க வந்ததை விட, நீங்க எதிர்பார்த்து வந்ததை விட சிலபஸ் கொஞ்சம் அதிகமா தான் தர எடுக்கிறாரு. அதனால நீங்க என்ன நினைச்சு வரீங்களோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாவே கத்துக்கிட்டு போலாம். அதான் நீங்க கூகுள் ரிவ்யூ மட்டும் பாருங்க, யூடியூப்ல 1000 பேர் வீடியோ போட்டுருப்பாங்க, நிறைய வியூஸ் வரும், நிறைய கமெண்ட்ஸ் வரும். யூடியூப்ல உள்ள கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஓனர் வீடியோ அப்லோட் பண்ணவங்களே எரேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கமெண்ட் அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் கமெண்ட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ண முடியும். ஆனா கூகுள் ரிவ்யூ பார்த்து வந்தீங்கன்னா அதுல நெகட்டிவ் கமெண்டா இருக்கட்டும், பாசிட்டிவ் கமெண்டா இருக்கட்டும், எந்த ஒரு கமெண்ட்டையும் அவங்க டெலிட் பண்ண முடியாது. ஓகேங்களா, கமெண்ட் பண்ணவங்களே டெலிட் பண்ணாதான் உண்டு. கண்டிப்பா நீங்க கூகுள் ரிவ்யூ பார்த்துட்டு எந்த இன்ஸ்டியூட் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கோம், சின்ன சின்ன சர்வீஸ். இப்போ நான் சிப் லெவல் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி இறங்கலான் இருக்கேன். சரிண்ணா, ஓகேண்ணா, ஆல் தி பெஸ்ட், நல்லபடியா பண்ணுங்க. தேங்க்யூ.